Peppers Entertainment Television. Turn on the heat. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது வெற்றிலையின் அதன் மகத்துவத்தை, மருத்துவ பயன்களை மட்டும். இந்த வெற்றிலைக்கு அதனுடைய பொட்டானிக்கல் நேம் பைப்பர் பெட்டில் என்று அழைக்கப்படும். இந்த வெற்றிலையின் வேறு பெயர்கள் என்னவென்றால் நாகவள்ளி, தாம்பூலவள்ளி, மெல்லிலை என்று அழைக்கப்படுகின்றது. இதனுடைய சுவை என்னவென்றால் கார்ப்பு, விறுவிறுப்பு. அதனுடைய காரத்தன்மை அடிப்படையில் மூன்று வகையாக பிரிக்கின்றார்கள். ஒன்று கம்மாறு வெற்றிலை, கற்பூர வெற்றிலை, நாம் பயன்படுத்தும் சாதாரண வெற்றிலை. இந்த கம்மாறு வெற்றிலை என்பது அதிக காரத்தன்மை கொண்டது. கற்பூர வெற்றிலை என்பது மனம் கற்பூரமும் சிறிது காரமும் கொண்டது. பொதுவாக வெற்றிலை பெரியவர்களால் அதிகமாக விரும்பப்படுவது. ஏதேனும் விருந்து, ஏதேனும் நல்ல நிகழ்ச்சி இருந்தால் அதற்கு பின் நம்ம ஒரு சந்தோஷமாக அதை போட்டுக்கொள்வது வழக்கம். இப்படிப்பட்ட வெற்றிலையில் என்னென்ன மருத்துவ குணங்கள், அதில் இருக்கிற சுவாரஸ்யமும் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அதோட ஆக்ஷன் என்னென்னா காமம் பெருக்கி, பார்ப்பெருக்கி, துவர்ப்பி, செரிமானம் உண்டாக்கி, அதாவது சில அஸ்ட்ரிஞ்சன் சொல்லுவாங்க, பிரஸ்ட் செக்ரிஷன் சொல்லுவாங்க, மேற்கொண்டு எனி டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட அதனுடைய என்சைம்ஸ் இந்த வெற்றிலை தருகின்றது. மேற்கொண்டு இந்த வெற்றிலை போடும் பழக்கம், அதாவது முதலாவது எப்படின்னா அந்த இலையில் அடி இதில் நுனியை கிள்ளி எறிந்துட்டு மேலே இருக்கும் காம்பையும் கிள்ளி எறிந்துட்டு நடுவில் அந்த லீவ்ஸ்க்கு உண்டான வெயின்ஸ் ஒன்று இருக்கும், அந்த வெயின்ஸையும் எடுத்துட்டு நீங்கள் சுண்ணாம்பு, பாக்கு இதனுடன் கலந்து போட்டால் அதாவது அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக காணப்படுமா. அதாவது காம்பு இது ஒரு விதமான அனுபவ முறை தான், அறிவியல் சார்ந்த முறையும் சொல்லலாம். ஏன்னால் மருத்துவர்கள் அதை கடைபிடித்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்ற வரையும் எல்லாருக்கும் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த வெற்றிலையுடன் என்னென்ன கலந்து நம்ம சாப்பிட்டா நல்லது அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது பாக்கு, சுண்ணாம்பு, வேறு மனமுள்ள பொருட்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவை என்னென்ன மருத்துவ பயன் இருக்கின்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வெற்றிலை போடும் பொழுது அதனுடன் பாக்கு, சுண்ணாம்பு இவற்றை எந்த அளவு, எந்த நேரத்தில் பயன்படுத்துவது என்பது ரொம்ப முக்கியமானது. உதாரணத்திற்கு இந்த கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க, அதாவது மலச்சிக்கல் தொந்தரவு உள்ளவங்க, தண்ணீர் நிறைய பருகினாலும் காலையில் சாப்பிட்ட பின்பு வெற்றிலையோட பாக்கு அதிகமாக சேர்த்து சுண்ணாம்பு சிறிதளவு கலந்து வெற்றிலை போட்டால் அவர்களுக்கு கான்ஸ்டிபேஷன் தொந்தரவே இருக்காது. இது காலையில். மாலையில் என்ன பண்ணிக்கணும்னா வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு சிறிதளவு சேர்ந்து போட்டுக்கொண்டால் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா மதிய நேரத்தில் தான் நம்ம இளைஞர்கள் உட்பட யாரும் குடும்பத்தில் உள்ளவர் உட்பட எல்லாரும் ஃபுல் ஸ்டொமக்காக சாப்பிட்றது, மதிய தூக்கம். ஏன்னா அஜீர்ண கோளாறு அதிகமாக காணப்படும். அதனால் என்ன பண்ணணும், சுண்ணாம்பு அதிகமாக சேர்த்துக்கணும். அதாவது வாயில் வெந்து போகாத அளவுக்கு மைல்டாக சேர்த்துக்கணும். குறிப்பாக வெற்றிலை கம்மியாக சேர்த்துக்கொண்டு ஒரு இதழ் இல்லை 2 இதழ் சேர்த்துட்டு பாக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்த்துட்டு மதியம் வெற்றிலை போட்டுக்கொண்டால் உங்களுக்கு டைஜஸ்டிவ் தொந்தரவு இருக்காது. காரணம், இந்த வெற்றிலை சுண்ணாம்பில் அதிக டைஜஸ்டிவ் சம்பந்தப்பட்ட, ஈஸிலி டைஜஸ்டிவ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் காணப்படுகின்றது. மூன்றாவது பார்த்தோம்னா இரவு நேரத்தில், அதாவது சாயங்காலம் அந்தி சாயும் பொழுதுன்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிலை அதிகமாக போட்டுக்கொண்டால், அதாவது 4-5 வெற்றிலை சேர்த்து கொண்டு பாக்கு, சுண்ணாம்பு அதையும் சேர்த்து கொண்டு போட்டுக்கொண்டால் வாய் நறுமணம் கமலும். அதாவது ஈவினிங் டைம் எப்போதுமே 2 டைம்ஸ் எல்லாரும் ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, எல்லா டாக்டர்ஸுமே எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அட்வைஸ் பண்ணுறது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷிங் மட்டும் நம்ம ஆளுங்க ஈவினிங் மட்டும் 5லேருந்து பார்த்தீங்கன்னா யாருமே அந்த ப்ரஷ் பக்கமே போக மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு டைம் ப்ரஷ் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி டயத்தில், அதாவது ஈவினிங் டயத்தில் மட்டும் இந்த வெற்றிலை அதிகமாக சேர்த்து கொண்டால் அன்றைய இரவு முழுவதும் நல்ல வாய் மணக்கும். உச்சரிக்கும் பொழுது யாரோட்டையும் பேசுகிறோம், கேஷுவலாக நம்ம பேசுகிறப்போ நம்ம கையை மூடிட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை. வெற்றிலை இது பண்ணிக்கிட்டா வெற்றிலை விழுங்கும் விதி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா வெற்றிலையில் வழக்கம் போல் நீங்கள் பாக்கு, வெற்றிலை, இது சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கொண்டாலும், அதாவது அதை ஃபஸ்ட்டு டைம் மெல்லுகின்ற பொழுது, அதாவது சலைவா செக்ரிஷன், முதல் உமிழ்நீர் சுரக்கின்ற பொழுது அந்த உமிழ்நீரை உள்ளே அனுப்பக்கூடாது, அதை வெளியில் துப்பிவிட வேண்டும். காரணம் என்னவென்றால் அது உடம்புக்கு ஆகாது. இது ஃபஸ்ட்டு ஃபேக்ட். ரெண்டாவது ஃபேக்ட் மேற்கொண்டு ரெண்டாவது திரும்ப சலைவா செக்ரேஷன் ஆகும் பொழுது அந்த வெற்றிலை போட்டு ரெண்டாவது தடவை மென்று அந்த உமிழ்நீரையும் நீங்கள் துப்பிவிட வேண்டும். மூன்றாவதாக சுரக்கப்படுகின்ற உமிழ்நீர் அதிக இனிப்பும் அமிர்தம் கொண்டவை. அதே போன்று 4ம் பெஸ்ட்டு. ஸோ இந்த 3, 4, 4வது முறையில் மென்றப்படும் வெற்றிலையில் காணப்படும் அந்த சலைவா செக்ரேஷனை நீங்கள் இன்டர்னலாக, அதாவது விழுங்கி விடலாம். காரணம் என்னவென்றால் அதற்குத்தான் தகுந்த அந்த என்சைம்ஸு, அந்த ஆக்டிவிட்டீஸ், அந்த போதுமான அளவு செரிப்புக்கு உண்டான செக்ரிஷன்ஸ்லாம் அதில் தான் இருக்குது. அதாவது சலைவாலேருந்து இன்டர்னல் டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் வரையும் அது பார்த்துக்கிறோம். அப்புறம் 5th 6th அதுக்கப்புறம் டேஸ்ட்லெஸ், வித்தவுட் எனி டேஸ்ட், வித்தவுட் எனி செக்ரேஷன், நீங்கள் அதை வாயிலே வச்சுருந்தா மேற்கொண்டு பாதிப்புகள் தான். அது தொடர்ந்ததுன்னா அப்படியே வச்சுக்கொண்டா சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போட்டுக்கிறாங்க. அதை வந்து என்ன பண்ணணும்னா அதை அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணாட்டி சிவியர் அனிமிக்கு, அதாவது இரத்த சோகை என்ற ஒன்று வந்துவிடும். ஸோ வந்து இதுதான் வெற்றிலை விழுங்கும் விதி அப்படின்ற சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு யூஸ் வந்து வேறு எதுவும் கிடையாது. இந்த வெற்றிலையுடன் காய்ச்சி கட்டி சுக்கு கிராம்பு இவற்றை சேர்த்து கொண்டு போட்டுக்கொண்டால், அதாவது அதனால் என்ன பயனா, வயிற்றில் உள்ள கிருமிகள், அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த ஸ்டொமக், அதாவது பார்த்தீங்கன்னா அமீபியாசிக் டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க, இல்லை பேசிலரி டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க. அமீபியாஸ் அதிகமான பால் பொருட்களை உட்கொண்டால் ஏற்படுகின்ற அந்த வியாதி. அதாவது சுட சுட காய்ச்சி ஆறி வச்ச பாலில் சாப்பிட்லாம். நெடுநேரம் காலையில் கொதிக்க வைத்த பாலை ஆரியவுடன் இரவில் தூங்கும் பொழுது அதை குடித்தோம்னா அந்த டிசீஸ் வரும் கண்டிப்பாக. உதாரணத்துக்கு அதிகமாக மில்க் ஷேக் சாப்பிட்றாங்க, ஜூஸோ, அதாவது மாதுளை மில்க் ஷேக், அந்த மில்க் ஷேக் இதில் தான் சாப்பிட்றாங்க. அது வந்து முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயம்தான். பால் வேறு, ஜூஸ் வேறு. அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிங்க, அதுதான் நல்லது. பாலில் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த அமீபியாட்டிக் டிசென்ட்ரின்றது வரும் கண்டிப்பாக. அதாவது சாப்பிட்ட பிறகு உடனே பாத்ரூம் போவாங்க. இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, எல்லாருக்குமே இன்றைய பெரிய பெரிய அஃபிஷியல் கேட்டகரியில் உள்ள அவங்களோட கேரக்டரும் அப்படி இருக்குது. கேட்டால் அது வந்து அது ஒரு ஹேபிட்னே சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் எ ஹேபிட், இட்ஸ் எ சைக்காலஜிக்கல் ஆஸ் வெல் அஸ் டிசீஸ் ஓரியன்ட் தான் இது. இதற்கு தான் இந்த வெற்றிலையுடன் காய்ச்சி கட்டி சுக்கு கிராம்பு இவற்றை சேர்த்து போட்டால் அந்த அமீபியாட்டிக் டிசென்ட்ரி டெஃபினட்டாக குணமாகும். ஏன்னா அந்த சுக்கு கிராம்பில் இருக்கிற விசேஷம் வந்து அந்த அமீபியாசிஸ்ன்ற ஒரு டிசீஸை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு உண்டான மூலப்பொருட்கள் அதிகம் காணப்படுகின்றது. மேற்கொண்டு இப்படி, அதாவது பாக்கு, வெற்றிலை, சுண்ணாம்பு, இது மூணு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். இந்த காய்ச்சி கட்டி சுக்கு கிராம்புன்ற விஷயம் வந்து யாருமே அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை யூஸ் பண்ணால் முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுடைய ஸ்பீச்சு, அவங்களுடைய முகத்தில் வந்து பாவனைகள்லாம் அதிகமாக கூடும் இப்படி பண்ணிங்கன்னா. அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து பரதநாட்டிய கலைஞர், ஏன்னா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படுறதுனால அவங்க வந்து மறைமுகமாக இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த வெற்றிலையானது காய்ச்சி கட்டி சுக்கு கிராம்பு இவற்றுடன் சேர்த்து போட்டுக்கொள்ளும் பொழுது நல்ல மனக்களிப்பு உண்டாகும், அதாவது மன மகிழ்ச்சி உண்டாகும். அதாவது ஒரு நிறைவு, விருந்து சாப்பிட்ட பிறகு எவ்வளோ ஒரு நிறைவாக ரிலாக்ஸாக உட்காந்துருக்கும், அதுபோல் அதை அந்த நேரத்தில் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் சேர்த்து போட்டுக்கொண்டால் அதோட ஒரு பெஸ்ட்டு, ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் சொல்லுவாங்க. விருந்துக்கு பின் தூக்கம் இல்லாமல் நல்லா உற்சாகமாக எழுந்து நீங்கள் நடப்பீங்க. வெறும் வெற்றிலை மட்டும் பயன்படாமல் வெற்றிலையின் வேர், அதாவது வெற்றிலை செடியின் வேர், கொடி இருக்குல்ல, அந்த கொடியின் வேர் வந்து அதை வந்து உலர்த்தி நீங்கள் ட்ரை பண்ணி நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து வெந்நீர்லையோ இல்லை வெறும் ஹாட் வாட்டர் இல்லாமல் நல்ல சாதாரண கோல்டு வாட்டர்லேயே போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்ல சிறந்த வாய்ஸ், அதாவது சிறந்த பாடகர் ஆகலாம். நல்ல வாய்ஸ் ஸ்வீட் ஆகும், சிந்தனையை தூண்டும், உச்சரிப்பு தெளிவாகும். இதுதான் இந்த வெற்றிலையின் மகிமை. மேற்கொண்டு மருத்துவ பயன்கள் நான் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு, அதாவது அடல்ட்ஸ், அதாவது சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எப்படின்னா அந்த வெற்றிலையோட மிளகு பொடியை சேர்த்து தினந்தோறும் குடிநீரிட்டு கஷாயம் வச்சு குடிச்சிட்டிங்கன்னா, அதாவது அவர்களுக்கு ஏற்படும் இறைப்பெருமல், அதாவது சில கோல்டு, அதாவது சாதாரண இருமிக்கிட்டே இருப்பாங்கள, சளி இல்லாமல் இருமிக்கிட்டே இருப்பாங்க, ட்ரை காஃப், அதற்கு தக்க மருந்து இது. இதை விட வேறு மருந்தே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் போய்ட்டு சிரப்பு வாங்கி கொடுக்க தேவையில்லை, வேறு எதுவும் வாங்கி கொடுக்க தேவையில்லை. இப்படி நல்ல மருத்துவ குணம் கொண்ட வெற்றிலையை சுபகாரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் நல்ல மருத்துவ பயன் கொண்டதாக அமைத்து தினந்தோறும் இதை கடைபிடித்தால் மேற்கொண்டு அனைத்து விதமான நோய்களும், ஆனால் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த டைஜஸ்டிவ், அதாவது நல்ல கோல்ட் அண்ட் காஃபி இதெல்லாம் ரிலீஃப் ஆகும். நல்ல வாய்ஸ் மாடுலேட்டர், நல்ல டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். டைஜஸ்டிவ் சிறப்புக்கே நீங்கள் போகணும், ஜெலிசிலுக்கே போகணும். நார்மலாக 2 வெற்றிலை, ஒரு பாக்கு, சுண்ணாம்பு அளவாக போட்டிங்கன்னாவே நல்ல செரிமானம் ஆகும். வணக்கம்.